பி வெக்டரும் எப்படி இருக்கும், நமக்கு சேமா இருக்கும். ஆனா கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க உங்களுக்கு, கிவன் such that angle between them is 60 degree. So theta வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 60 degree, and the scalar product is 1 by 2. So a vector dot b vector equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 1 by 2 னு கொடுத்தாங்க. ஓகே, சோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சொல்யூஷன். நமக்கு ஏற்கனவே ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர் ஃபார்முலா தெரியும். ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். இதுதான் ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ் ஃபார்முலா. இப்போ தீட்டாவோட வேல்யூ அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ காஸ் 60 டிகிரி ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர், ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட வேல்யூ 1/2 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர். ஏற்கனவே என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஏ வெக்டரும் மாடுலஸ் பி வெக்டரும் ஈக்குவல்னு சொல்லிருக்காங்க. அப்போ நம்ம இதை டேரெக்டாக எப்படி எழுதிக்கலாம், மாடுலஸ் ஏ இன்டு மாடுலஸ் ஏன்னு எழுதிக்கலாம். ஸோ டேரெக்டாகவே மாடுலஸ் ஏ வெக்டர் இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்கிறதுனால இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ இது ரெண்டு மல்டிப்ளிகேஷன் கிடையாது, செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அப்போ இது என்ன ஆகிடும் உங்களுக்கு, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகே, ஸோ இப்போ இது ஜஸ்ட் நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தெரியணும், காஸ் 60-ஓட வேல்யூ என்னன்னு தெரியணும். காஸ் 60-ஓட வேல்யூ என்னது, ட்ரிக்னாமெட்ரி நமக்கு 1/2. சைன் 30-ஓட வேல்யூ காஸ் 60-ஓட வேல்யூ 1/2. ஸோ ஈக்குவல் டு அகெயின் 1/2 இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏ ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா 2 இன்டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 வந்துடும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ என்ன மட்டும் இருக்கும், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அப்போ ஜஸ்ட் மாடுலஸ் ஆஃப் ஏ ஓட வேல்யூ என்ன இருக்க போகுது உங்களுக்கு, 1. ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரோட வேல்யூ 1 அப்படின்னா ஏற்கனவே ஸ்டார்டிங்ல பார்த்துருக்கோம், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டரும் பி வெக்டர் ஈக்குவல்னு சொல்லிட்டு. அப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் என்னதான் இருக்க போகுது, 1 தான். ஸோ தேர்ஃபோர் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஈக்குவல் டு உங்களுக்கு ஆன்சர் என்னது, புரியுதுங்களா. ஸோ ஜஸ்ட் அந்த தீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறோம், இது ரெண்டு ஈக்குவல்ன்றாங்க. ஸோ இது ரெண்டு ஈக்குவல்னால டேரெக்டாக மாடுலஸ் ஏன் ஆயிரும். ஸோ அதை வச்சு மாடுலஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம், மாடுலஸ் ஏ மாடுலஸ் பி ஈக்குவல்னால ரெண்டுமே ஈக்குவல்னால 1 வந்து. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 9th க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ 9th க்வெஸ்சன் என்ன கேட்டிருக்காங்கன்னா உங்களுக்கு, ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வெக்டர், ஃபைண்ட் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வெக்டர் இஃப் ஃபார் ஏ யூனிட் வெக்டர் ஃபார் ஏ யூனிட் வெக்டர் ஏ எக்ஸ் மைனஸ் ஏ வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்டு எக்ஸ் பிளஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 12. ஓகே, ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்களுக்கு மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வெக்டர் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆனால் அவங்க என்ன கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, ஃபார் ஏ யூனிட் வெக்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வெக்டர் ஏ, இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ யூனிட் வெக்டர் ஏனா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு, வெறும் 1 கொடுத்தாங்க யூனிட் வெக்டர்னா. ஸோ இப்போ ஜஸ்ட் இது மல்டிப்ளை பண்ணுறோம் அவ்வளோதான். ஸோ இது இதையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு என்ன வரும், எக்ஸ் வெக்டர் இன்டு எக்ஸ் வெக்டர் மாடுலஸ் எக்ஸ் வெக்டர் தி ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மாடுலஸ் ஆஃப் சாரி எக்ஸ் வெக்டர் இன்டு ஏ வெக்டர். ஸோ நெக்ஸ்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் ஏ வெக்டர் இன்டு எக்ஸ் வெக்டர். ஸோ அகெயின் இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, 12 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸ் இன்டு ஏ இன்டு எக்ஸ், இது ரெண்டுமே உங்களுக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆகும். ஓகே, ஸோ மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இங்கே மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் சாரி மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஹோல் ஸ்கொயர்னா ஏ வெக்டர் நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும், யூனிட் வெக்டர். ஸோ இது 1 நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ ஈக்குவல் டு
12. So modulus of x vector whole square equal to 12 plus 1. So modulus of x vector the whole square equal to 13 na. So modulus of x vector da nama kandupidikano equal to root of 13. Okay, so idoda value 13 na square value. A square root pannumbodhu ungalku answer enna varum? Root of 13 mattum varum. Okay, thank you.